Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இப்ப வந்து என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ பொதுவா வந்து நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். சோ அத வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த பதிவு வந்து பண்ணியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து பெயிண்ட் வந்து நம்ம ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்க்கு விடுவாங்க. ஒன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி லேபருக்கு வந்து விடுறாங்க. சோ ஒரு சில பேர் வந்து டெய்லி லேபருக்கும் ஒரு சில பேர் வந்து கான்ட்ராக்ட் விடுறாங்க. இப்ப நம்ம ரெண்டுக்குமே வந்து எவ்வளவு பிரைஸ் அப்படிங்கறத பாத்திரலாம். ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பெயிண்ட்டும் சேர்ந்து வந்து கொடுப்பாங்க, அதாவது பெயிண்ட்டும் அவங்களே வாங்கிக்குவாங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லேபரும் வந்து அவங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க. சோ அது வந்து மேக்சிமம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னா வந்து பெயிண்ட் வந்து நம்ம வாங்கி கொடுத்துடலாம் சோ நம்ம டேஸ்ட்டுக்கு. பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். சோ நிப்பான் பெயிண்ட் வாங்கலாம், இல்ல வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் வாங்கிக்கலாம். சோ இது வந்து நம்ம சாய்ஸுக்கு வந்து வாங்கிக்கலாம். சோ இப்போ இது வந்து மெயினா வந்து நம்ம சஜஸ்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு லேபர் கான்ட்ராக்டுக்கு விட்டுருக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு, இல்ல அப்படின்னா டெய்லி வேஜஸ்க்கு விட்டுலாம். சோ டெய்லி வந்து நம்ம இவ்வளவு வந்து கூலி தந்துறேன், நீங்க வந்து பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வேஜஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கறத பாக்கலாம். சோ எப்பவுமே வந்து பெயிண்டர் பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து 1.5 ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சில பேர் என்ன வருவாங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு வருவாங்க, ஒரு 2 மணிக்கு வந்து கிளம்பிடுவாங்க. சோ அதை வந்து 1 ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வெயிலுக்கு முன்னாடி வந்து அடிக்கணும் அப்படிங்கறக்காக, வெளியில அடிக்கிறப்ப வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கறக்காக காலையில 6 மணிக்கே வந்துருவாங்க. சோ பெரும்பாலும் பெயிண்டர் பாத்தீங்க 6 மணிக்கு சொல்லுவாங்க, ஆனா வந்து 6:30-7 மணிக்கு தான் வருவாங்க. சோ ஈவினிங்கும் பாத்தீங்க ஒரு சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த டைமுக்கு வந்து முடிச்சிட்டு போயிடறாங்க. சோ இப்போ 1.5 ஷிஃப்ட் இல்ல 1 ஷிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வேஜஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 750 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. சோ எந்த பிளேஸ்ல வந்து நீங்க இதை கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து, ஒரு சில பிளேஸ்ல வந்து நம்ம 750 ரூபாய் வாங்குறாங்க வில்லேஜ் சைட்ல எல்லாம், ஒரு சில பேர் டவுன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 900 ரூபாய் வரைக்கும் வந்து வாங்குறாங்க. சோ இது வந்து வந்து ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு வந்து அவுட்புட் வரும் அப்படின்னா ஓரளவுக்கு அவுட்புட் வரும். சோ நீங்க வந்து அதை வந்து செஞ்சுக்கலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வேஜஸ்க்கு கொடுக்கறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு செவர் அடிக்கணும் அப்படின்னா நமக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படிங்கறது பாக்கலாம். இப்ப வந்து அது தனித்தனியா நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கோட் அடிக்கிறீங்க, ஒரு ஒயிட் சிமெண்ட் வச்சோ, இல்ல வந்து நம்ம நார்மலா பிரைமர் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பட்டி பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டு பட்டி யாருமே பாக்குறத 2 கோட்டு பட்டி பார்ப்பாங்க. சோ 2 கோட்டு பட்டி பாக்குறதுக்கு அதுக்கு வந்து நம்ம 5 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதை வந்து உரைக்கணும். சோ ஏன்னா பட்டி பார்த்தது மட்டும் இல்லாம அதை உரைச்சு கிளீன் பண்ணுவாங்க. சோ அப்ப வந்து அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. அப்போ 2 கோட்டு பட்டி பார்த்து உரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 6.50 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. சோ இது வந்து நம்ம மார்க்கெட்ல இப்ப வந்து நடைமுறையில் இருக்காது. சோ இந்த 2023 இந்த மந்த்ல வந்து நமக்கு நடைமுறையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. சோ இப்ப வந்து ஒரு புதுசா வீடு கட்டியிருக்கீங்க, இந்த வீடு கட்டினதுல நமக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கிங்க. சோ ஒவ்வொரு செவரோட நீளம் அகலம், அதுல வந்து விண்டோ இருந்ததுன்னா அந்த விண்டோவை வந்து கழிச்சிட்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எம் சாண்டு போட்டு ஏதோ பூசி இருப்போம். சோ பூசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய துகள்கள் வந்து வெளியில வந்து நீட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கல் மாதிரி வச்சு அதை வந்து உரைச்செடுப்பாங்க. சோ அதை உரைச்செடுத்தாதான் வந்து வெளியில நீட்டிட்டு இருக்க அந்த எம்சான்ஸ் எல்லாம் வந்து போகும். சோ அப்போ வந்து நம்ம அடிக்கிறதுக்கு வந்து ஸ்மூத் பினிஷிங் இருக்கும். சோ இதை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒயிட் சிமெண்ட் வச்சு ஒரு கோட் அடிப்பாங்க, இல்ல வந்து ஒரு சில பேர் வந்து 2 கோட் அடிப்பாங்க. மேக்சிமம் வந்து 1 கோட்டை நிறுத்திக்கிறது நல்லது. சோ இப்போ 1 கோட் அடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1000 ரூபாய் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பட்டி, 2 கோட்டு பட்டி பாக்குறதுக்கு வந்து நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கோம், 5 ரூபாய் வந்து சொல்லியிருக்கோம். சோ இப்ப 2 கோட்டு பட்டி பார்த்து உரைச்செடுத்துருவாங்க, உரைச்செடுக்கிறதுக்கு வந்து 6.50 ரூபாய். அப்ப மொத்தம் வந்து நமக்கு 1.50 ரூபாய் இருக்கு. அடுத்தது வந்து நமக்கு வந்து 6.50 ரூபாய், மொத்தம் வந்து 8 ரூபாய் வந்து நமக்கு கணக்காயிருச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு கோட் வந்து பிரைமர் அடிப்பாங்க, அந்த பிரைமருக்கு 1000 ரூபாய். சோ பிரைமருக்கு 1000 ரூபாங்கிறப்போ 1.09 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் எமல்சன் அடிப்பாங்க, எமல்சனுக்கும் சேம் 1 கோட்டுக்கு 1.50 ரூபாய் தான். அப்ப வந்து நமக்கு 3 ரூபாய் வந்து நமக்கு சார்ஜ் ஆகும். சோ அப்ப 3 ரூபாய் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 9.50 ரூபாய் இருக்கு இது பழசு. இப்ப வந்து ஒரு 3 ரூபாய் என்ன வந்தா 12.50 ரூபாய் வந்து நமக்கு ஆகும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த செலவு வந்து கண்டிப்பா ஆகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதே வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் அப்படிங்கிற போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். நீங்க வந்து
ரோலர் வச்சு நம்ம டெக்ஸ்டர் பண்ணணும் இல்லை வந்து ஹேண்ட்லேயே வந்து நமக்கு டெக்ஸ்டராக வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து டிசைன் கேத்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாரம் போட்டு தான் அடிக்கணும். அப்போ வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 கோட் எமல்ஷன் அடிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைமர் அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து எமல்ஷன் அடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சாரம் போடுற ரேட் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஈஸியாக அக்சஸபிள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாகும். இல்லை வந்து எல்லா பக்கமே சாரம் போடணும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 15 ரூபாய்க்கு மேலே வந்து வாங்குவாங்க. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரம் போட்டு அடிச்சிடறாங்க, ஏன்னா இந்த மீனையெல்லாம் வந்து ஒரு கட்டையை வச்சு தொங்கி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து அது சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ சாரம் போட்டு அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு நம்ம ஒரு 15 ரூபா வரைக்கும் சார்ஜுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ வால் இருக்குது, எவ்வளோ செவர் இருக்குது, எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது, இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிச்சிட்டு அதோட வந்து ஒரு 12,000 ரூபாயை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.